குட்கா வழக்கு வந்து இப்போ தீவிரமாக வந்து விசாரணை நிலையத்துக்குள்ளே வந்துருச்சு. சிபிஐ வந்து விஜயபாஸ்கர், ரமணா இந்த ரெண்டு முன்னாள் அமைச்சர்களையும் வந்து கைது பண்ணி விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர் வந்து மலேசியாவில் இருக்கார். அவர் மலேசியாவில் வந்து இன்றைக்கி தமிழகம் வர்றாரு. தமிழகம் ஏர்போர்ட்லேயே வச்சு அவரை கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க சிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, மாதவராவ் அப்படிங்கிறவர் வந்து குட்கா வந்து விற்பனை பண்ணுறார். அவர் செங்குன்றம் பகுதியில் வந்து மிகப்பெரிய குடோன் வச்சுருந்துருக்காரு. அந்த குடோன் வந்து 2016 வந்து வருமான வரித்துறையினர் ரெய்டு அடிக்கிறாங்க. அந்த ரெய்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 216 கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தெரிய வந்தோடனே அவர் வீட்லேயும் போய் சோதனை போட்டிருக்காங்க. அந்த சோதனையில் பார்த்திங்கன்னா ஒரு டைரி மாட்டியிருக்கு. அந்த டைரியில் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், ரமணா இவங்களுக்கும், அப்போ டிஜிபியாக இருந்த ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இவர் மாதம் மாதம் கமிஷன் கொடுத்துருக்க விஷயம் வந்து தெளிவாக எழுதி வச்சுருக்கார். இப்போ வந்து திமுக அரசு இருந்தது. அப்போ எம்எல்ஏவாக இருந்த ஜே அன்பழகன் என்ன செஞ்சார், இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதனால் அதன் பிறகு சிபிஐ வழக்குக்கு இது மாற்றப்பட்டது. சிபிஐ வந்து வழக்கை விசாரணை பண்ணும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, சிபிஐ வந்து ஒரு லெட்டரை வந்து மாநில அரசுக்கு போடுறாங்க. போட்ட பிறகு மாநில அரசுகிட்டருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. உடனே மாநில அரசுகிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சிபிஐ அப்படி ஒரு கடிதமே எங்களுக்கு போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அதிமுக அரசு தான் நடந்துகிட்ருக்கு. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் இருந்துகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரே அடி அடிச்சிட்டாரு, சிபிஐ அப்படி ஒரு கடிதமே எங்களுக்கு போடலை, வரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சிபிஐ அதிகாரிகள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, உடனே டக்குன்னு தலைமைச் செயலகத்தில் போய் வந்து ரைடு அடித்தாங்க. அங்கேயும் எதுவும் சிக்கலை. அப்புறம் போயஸ் கார்டனில் வந்து வேதா இல்லம் ஜெயலலிதா வீட்டில் போய் சோதனை போட்ட போது பார்த்திங்கன்னா சசிகலா ரூமில் வந்து சிபிஐ அனுப்பின கடிதம் வந்து கிடச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா அது, அப்போ வந்து சசிகலாவும் வந்து சிறையில் இருக்கிறாங்க. இந்த கடிதம் வந்து ஏற்கனவே போட்ட கடிதம், இவங்க சசிகலா வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கடிதமே வரல அப்படின்னு ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போ இருந்த முதலமைச்சர் இப்படி சொன்னது வந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி மாதவராவ் அவரோட சேர்ந்து ஒரு 6 பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க விசாரணை பண்ணி. இப்போ 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த 2வது குற்றப்பத்திரிகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பேரை வந்து விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அதில் மிக முக்கியமான பார்த்திங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், ரமணா இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் விசாரணை பண்ணி இவங்களையும் வந்து உள்ளே தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்தபோது அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துக்கே வந்து குட்கா ஹான்ஸ் பாக்கெட்டெல்லாம் வந்து கொண்டு போனார். தடை செய்யப்பட்ட பொருள் ஜெயலலிதாவில் 2010 தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் வந்து சென்னையில் ஃப்ரீயாக கிடைக்கிது, ரொம்ப இலவசமாக கிடைக்கிது, எல்லா கடையிலையும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் எடுத்து காட்டினார். காட்டினப்போ வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினோட சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் நடந்துச்சு. அந்த அளவுக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து திமுக தான் ஆட்சியில் இருக்குது, முதலமைச்சராக ஸ்டாலின் தான் இருக்கார், இந்த வழக்கை வந்து எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. சிபிஐயும் வந்து மாநில அரசுக்கு வந்து லெட்டர் போட்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகளை கைது பண்ணணும் அப்படின்னா மாநில அரசோட அனுமதி வேணும். அதனால வந்து மாநில அரசுக்கு கையெழுத்து போட்டிருந்தாங்க. மாநில அரசும் ஓகே சொல்லி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாங்க சிபிஐக்கு. சிபிஐ வந்து இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்திருக்காங்க. துரிதப்படுத்துறதுனால இப்போ வந்து விஜயபாஸ்கர் வந்து மலேசியாவில் இருக்கார். திடீர்னு வந்து அவர் மலேசியாவிலேருந்து இன்றைக்கி தமிழகம் வராரு. அதனால் அவர் வந்து ஏர்போர்ட்லேயே வச்சு கைது பண்ணி விசாரணை நிலையத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அவரை வந்து சிறையில் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது விஜயபாஸ்கருக்கு மட்டும் இல்லை, அதிமுக எடப்பாடி தரப்புக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா விசாரணையில் என்னென்ன சொல்ல போகிறாரு விஜயபாஸ்கர் அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்குது. சிபிஐ வந்து இந்த வழக்கை வந்து ரொம்ப தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. நன்றி.